டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லிக்கு 3 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைய தினம் சென்றிருந்தார். நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது 2ஆம் நாளான இன்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 நாள் பயணமாக சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தற்பொழுது சந்தித்து பேசி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோலையும் சந்தித்து இருக்கிறார். அதே போல இன்றைய தினம் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சந்திக்க இருக்கிறார். அவரோடு ஒரு பள்ளியையும் பார்வையிட இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அங்கு பள்ளி மாணவர்களோடு கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தும் விதமாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரோடு தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் உடன் சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையணியில் பார்த்து வருகிறோம். ஒன்றிய நிதியமைச்சரோடு தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விரைந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனே வழங்குவதற்கு வலியுறுத்தும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சரை தற்பொழுது சந்தித்து பேசி வருகிறார். ஜிஎஸ்டி அமலானதால் ஏற்படும் வருவாய் இழப்பு ஈடு செய்யும் திட்டத்தை மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது சந்தித்து பேசி வருகிறார். தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோல ஜிஎஸ்டி அமலானதால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்யும் திட்டத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருக்கிறார். 3 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது ஒன்றிய நிதியமைச்சரை சந்தித்து பேசி வருகிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராமகிருஷ்ணன், விவரம் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது நிதியமைச்சர் அலுவலகம் அமைந்திருக்கின்ற நார்த் பிளாக்கில் உள்ள நிதியமைச்சருடைய அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக நிதித்துறை அமைச்சராக இருக்கின்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அதே போன்று தலைமைச் செயலாளர் இறையன்பு, நிதித்துறை செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் இந்த சந்திப்பின் போது உடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது சற்று முன்புதான் நடைபெற்று தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு தலைநகர் டெல்லிக்கு வந்தார். 3 நாள் பயணமாக தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கின்ற அவர் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருக்கிறார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அந்த சந்திப்பு என்பது சுமார் 25 நிமிடங்கள் நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது தமிழகத்திற்கு மத்திய அரசின் பங்கிலிருந்து வர வேண்டிய நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய நிதியை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஏற்கனவே ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாக இருக்கின்ற 13,504.74 கோடியை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும். இது தொடர்பாக நிதியமைச்சரிடம் உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இது மட்டுமல்லாமல் மேகதாது அணை விவகாரம், முல்லைப் பெரியார் அணை விவகாரம், இலங்கை தமிழர்கள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதன் பிறகு பல்வேறு மத்திய அமைச்சர்களையும் சந்தித்து பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி, அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அமைச்சர்களையும் அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அந்த அமைச்சர்களிடம் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று முன்பு அங்கிருந்து புறப்பட்டு தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற நிதியமைச்சக அலுவலகத்திற்கு சென்றார். அங்கு தற்போது ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமனை சந்தித்து தற்போது பேசி வருகிறார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டிற்கான 2021-2022 நிதியாண்டில் தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையான சுமார் 13,504.74 கோடியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இது தொடர்பாக
மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முக்கியமாக வைக்கியிருக்கிறார். அதேபோன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி உடன் முடிவடைய உள்ள ஜிஎஸ்டி இழப்பீடை மீண்டும் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மாநிலங்கள் வருவாயை பெறும் வகையில் செஸ் மற்றும் கூடுதல் கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும், செஸ் மற்றும் கூடுதல் கட்டணங்களை அடிப்படை வரி வீதத்துடன் இணைக்க வேண்டும். இப்படி முடிவுகள் எடுக்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்களுக்கு உரிய வருவாய் கிடைக்கும். அதன் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பீடிலிருந்து மாநிலங்கள் மேம்பட முடியும். எனவே இது தொடர்பான முடிவுகளை நிதித்துறை அமைச்சகம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய ஒரு மனுவையும் கொடுக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பிற்கு பிறகு இருவரும் என்ன பேசிக் கொண்டார்கள், என்ன கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, நிதியமைச்சர் அதற்கு என்ன பதில் கூறியிருக்கிறார், தமிழ்நாட்டிற்கு உடனடியாக எவ்வளவு தொகை மத்திய அரசு நிதியிலிருந்து வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். ராமகிருஷ்ணன், இந்த சந்திப்புங்கிறது எவ்வளவு நேரம் திட்டமிடப்பட்டிருக்கு, இதற்கு அடுத்தபடியா முதல்வருடைய நிகழ்ச்சி நேரில் என்ன? அதாவது இந்த சந்திப்பு என்பது சுமார் 20-25 நிமிடங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற நிதித்துறை அமைச்சக அலுவலகம் அதாவது நார்த் பிளாக் என்ற இடத்தில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பில் பல்வேறு நிதி திட்டங்களுக்கு தமிழகத்திற்கு நிதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. சந்திப்புக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைநகர் டெல்லியில் கிழக்கு டெல்லியில் இருக்கின்ற முகல்லா கிளினிக்கு சென்று பார்வையிட இருக்கிறார். அதேபோன்று டெல்லி அரசால் நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளிக்கும் சென்று பார்வையிட இருக்கிறார். அதாவது அந்த சிறப்பு பள்ளியாக அமைக்கப்பட்டிருக்கிறது, பல்வேறு அம்சங்கள் அடங்கிய சிறப்பு அம்சங்கள் கொண்ட அந்த பள்ளியை நேரடியாக சென்று பார்வையிடுகிறார். அந்த பள்ளி மற்றும் முகல்யா கிளினிக்கை பார்வையிட செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதே போன்று துணை முதலமைச்சர் சிசோடியா ஆகியோரும் உடனிருக்கிறார்கள். இந்த 2 இடங்களுக்கும் இன்னும் சுமார் 11:30 மணிக்கு நேரடியாகவே சென்று முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட இருக்கிறார்கள். அவர்களுடன் தமிழ்நாடு மாநில அமைச்சர்களும் பல்வேறு அதிகாரிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த பள்ளி மற்றும் மருத்துவமனையை பார்வையிடுவது என்பது சிறப்பு அம்சமாக இருக்கிறது. தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் பல்வேறு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் சிறப்பு அம்சத்துடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்விம்மிங் பூல் வசதி இருக்கிறது, அங்கு தினசரி யோகா பயிற்சி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு அம்சங்கள் அடங்கிய அந்த பள்ளியை பார்வையிட்டு அதே போன்று தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியுமா, பள்ளிகளை மேம்படுத்த முடியுமா என்பது பற்றி எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆராய இருக்கிறார். அதே போன்று அதன் அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற முகல்யா கிளினிக் அதாவது அனைவருக்கும் சுகாதாரம் அனைவருக்கும் மருத்துவம் என்ற அடிப்படையில் பல்வேறு இடங்களில் தலைநகர் டெல்லியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த முகல்யா கிளினிக் மருத்துவமனை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுகாதார நிலையங்களில் இலவசமாக அடிப்படை மருந்துகள் அந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த இடத்தையும் அந்த மருத்துவமனையையும் முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். அந்த பார்வையிடும் போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதலமைச்சர் சிசோடியாவும் உடன் இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.